புவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களை இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா நோய் தீர்க்கும் குறியீடு நோய் தீர்க்கும் மருந்து நாம் பார்த்துருக்குறோம் நோய் தீர்க்கும் குறியீடு அப்படின்னா என்ன அது என்ன குறியீடு உலகமே போற்றக்கூடிய உலகம் முழுவதும் இந்த குறியீட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அது என்ன குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பாம்புகள் ஒரு தடியில் பின்னி பிணைந்து கொண்டிருக்கும் ஒரு உருவம் இந்த உருவத்தை தான் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எதற்கென்னா மருத்துவ துறையில் மருத்துவமனைகளில் மருத்துவ மருந்தகங்களில் மருத்துவர்கள் அடையாள அட்டை விசிட்டிங் கார்டு லெட்டர் பேட் இந்த மாதிரி இடங்களில் எல்லாம் இந்த குறியீடை காணலாம் எதற்கு இந்த குறியீடு இடுகிறார்கள் வைத்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் அப்படின்னு பார்த்தா இந்த குறியீடானது ஆதிகாலத்திலிருந்தே நமது முன்னோர்கள் வழிபட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் எந்த நோய் நொடிகள் இல்லாமலும் எந்த ஒரு மிகப்பெரிய நோய்கள் இல்லாமல் வாழ் வாழக்கூடிய காலம் நமது முன்னோர்களுடைய காலம் அதற்கு இதுவும் ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறது இந்த குறியீடு அதாவது இரண்டு பாம்புகள் சர்பங்கள் ஒரு தடியில் பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய இந்த உருவம் இந்த உருவமானது பங்களாக அம்மன் கோவில் கோவில்களிலும் சன்னிதானத்தில் சிவன் ஆலயங்களில் இந்த மாதிரி உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் அரசமரத்தடியில் இந்த உருவம் கற்சிலையாக பொறிக்கப்பட்டிருப்பதை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் அப்படி என்ன இந்த குறியீட்டில் இருக்கிறது என்றால் இந்த குறியீடை தினமும் ஒரு தடவை பார்த்து தரிசனம் செய்து வணங்கி வந்தால் தீராத வியாதிகள் தீரும் என்கிறார்கள் நமது முன்னோர்கள் அது மிகவும் உண்மையான விஷயம் அது நடந்து இருக்கிறது நமது எல்லாம் எந்த ஒரு நோய்கள் இருந்தாலும் இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வத்தை கொண்டிருந்தார்கள் அரசமரத்தடியில் போய் உட்காந்துக்குவாங்க அந்த மரத்தடியில் விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க அதே அரு அந்த பக்கத்திலேயே விநாயகர் சிலை பக்கத்திலேயே இந்த பாம்பு இரண்டு பாம்புகள் பிணைந்த ஒரு உருவம் கல்லில் பொறிக்கப்பட்டு அரச மரத்தடியில் வைத்திருப்பார்கள் இந்த மாதிரி உருவங்களை பார்ப்பதும் கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் என்பார்கள் இந்த உருவத்தை பார்ப்பதால் நாம் செய்கின்ற பாவங்கள் அனைத்தும் நீங்குகிறது நமது நோய்கள் அனைத்தும் தீர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கும் மருத்துவமனைகளில் இந்த குறியீடுகளை வைத்திருக்கிறார்கள் இந்த குறியீடு பதித்த விசிட்டிங் கார்டு லெட்டர் பேட் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறியீடுகள் இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் இன்றைக்கும் அது மிகப்பெரிய நம்பிக்கை உலகமே உலக உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவத்துறைகளிலும் துறைகளிலும் இந்த குறியீட்டைத்தான் வைத்திருக்கிறார்கள் வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் ஒரு முறை இந்த குறியீட்டை பார்க்க வேண்டும் இந்த உருவம் பதித்த படத்தை நம்ம பார்க்கணும் இந்த உருவத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னாவே நம்மளுடைய உடலில் இருக்கிற பல பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகமாக கூறப்படுகிறது இந்த குறியீடானது ஜோதிட ரீதியில் பார்த்தோன்னு சொன்னால் செவ்வாய் கிரகத்திற்கு ரோகக்காரன் நோய்க்கு காரணமானவன் அதாவது பாம்பு அப்படின்னு சொன்னாவே பிரச்சனைகளை செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் வச்சு பார்ப்போம் சரிங்களா அப்போது இது வந்து ஆயில்ய நட்சத்திரத்தை குறிக்கிறது ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் ஆயில்யம் அப்படின்னு சொன்னாவே பின்னி பிணைந்து கொண்டிருக்கும் பாம்பின் உருவத்தை குறிக்கும் ஆயில்யம் என் என்று சொன்னால் பிணைந்து அப்படி இல்லைனா தழுவி கொண்டு இருக்கக்கூடிய அப்படின்னு தான் அர்த்தம் ஆயில்யம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆயில்ய நட்சத்திரம் அதற்குரிய சின்னம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னாவே இந்த பாம்பு இரண்டு பாம்புகளும் பிணைந்த ஒரே தடியில் பின்னி பிணைந்த ஒரு உருவம் அதுதான் இந்த ஆயில்யம் அப்படின்றது அறுத்தம் இந்த உருவத்தை பார்க்கறதுனால இவ்வளோ பெரிய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது இன்றைக்கு யாருக்குமே தெரியாது நமது முன்னோர்களுக்கு தெரிஞ்சு அவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்துருக்காங்க அபிஷேக முறைகள் எல்லாம் செய்வாங்க நாக சர்பங்களுக்கு எத்தனை அபிஷேக முறைகள் நடக்கும் மஞ்சள் போடுறது குங்குமம் போடுறது இன்றைக்கும் அது வழிபாட்டுக்கு உரிய ஒரு உருவமாகத்தான் பார்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோமே தவிர அதில் இவ்வளவு விஷயம் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு தெரியாது அதனால் இந்த நோய் தீர்க்கும் குறியீடு அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு ரகசிய குறியீடாக இருக்கிறது இன்னைக்கு எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கிறோம் உலகத்தில் உலக மக்களே அனைவருமே நோய்வாய்ப்படக்கூடிய சூழல்தான் நோய்வாய்பட்டு தான் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி நாம் இருக்கிறோம் முக்கியமான காரணம் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களை நாம் விட்டுட்டோம் மறந்து போயிட்டோம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கொஞ்சம் கையில் எடுத்து பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை பக்கத்தில் கோயில்கள் சன்னிதானங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அரச மரத்தடியில் பிள்ளையார் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல போனீங்கன்னா இந்த உருவத்தை பார்த்து தரிசித்து வாருங்கள் இந்த உருவத்தை தினமும் ஒரு வாட்டி பார்க்குறவங்களுக்கு உடலில் இருக்கிற தீராத நோய்கள் தீர்ந்து விடும்னு சொல்கிறாங்க எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் அது சீக்கிரத்தில் நல்லாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் தினசரி நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அதிகமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பாவங்கள் நமக்கு மட்டுமல்ல நமது தலைமுறையினருக்கும் ஏழேழு ஜென்மத்துக்கும் இந்த பாவங்களை தீர்த்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அதனால் இந்த குறியீடு எங்கிருந்தாலும் தரிசனம் செய்யுங்க கடவுளை பார்த்து தரிசிக்கும் நமக்கு சில விஷயங்கள் சூட்சமமாக கடவுளை சுற்றிலும் வைக்கப்பட்டிருக்கிறது அதில் இதுவும் ஒன்று இந்த சூட்சம ரகசியம் இனி மேற்கொண்டு அனைவருக்கும் தெரியட்டும் நோய் தீர்க்கும் குறியீடு ரகசியம் இதுதான் அப்படிங்கிறது இந்த இரண்டு பாம்புகளும் ஒரு தடியில் பின்னிப் பிணைந்து கொண்டிருக்கும் உருவத்தை தினந்தோறும் பார்த்துட்டு போனாலே போதும் நம்மளுடைய பாவங்கள் தீரும் நோய் நொடிகள் நோய்கள் தீரும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு செயல் இது வந்து அனுபவபூர்வமாக ஒரு சிலர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அனுபவித்து சொல்லியிருக்காங்க பெரியோர்கள் இது நாம் இனிமேற்கொண்டு கடைபிடிக்கலாம் நன்றி வணக்கம்